இந்த கலை ஊர்த்தில் அப்படின்னா நம்மளை விட மற்றவங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் ஆனால் நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முற்படுவதே கிடையாது தயவுசெய்து போனதும் போகட்டும் வருகின்ற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதலாவது நம்மை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் நல்லா இருப்போம் நம்மை நம்பி வந்த குடும்பங்கள் உறவினர்கள் பிள்ளைகள் அனைவருமே நல்லா இருப்பாங்க நம்மளை பெற்றவங்க நல்லா இருப்பாங்க நம்மை நம்பியிருக்கும் சக நண்பர்கள் நல்லா இருப்பாங்க நம்ம பக்க அண்டை வீட்டார்கள் அனைவரும் நல்லா இருப்பாங்க ஒரு அருமையான சமூகத்தை நம்மளால் உருவாக்க முடியும் அதனால் அடுத்தவர்களை ஆராய்ந்துட்டு உட்பட்டு நம்மை நாம் ஆராய்ந்தால் வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக இருக்கும் இந்த புதுவருடன் முதலாவது கடைபிடிப்போமாக வாஸ்துவில் எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்னென்ன வடகளுக்கு படிக்கட்டு வடமேற்கு மூலையில் கிணறு வடமேற்கு மூலையில் பள்ளம் தென்மேற்கு மூலையில் கிணறு தென்மேற்கு மூலையில் ஓப்பன் தென்மேற்கு தெருக்குத்து மேற்கு தெற்குத்து தெற்கு தெற்குத்து அக்னி மூலையில் கிழக்கு தெருக்குத்து மிகப்பெரிய தவறு அக்னி மூலை கிழக்கு என்ட்ரன்ஸும் மிகப்பெரிய தவறு வாயு மூட வடக்கு என்ட்ரன்ஸும் மிகப்பெரிய தவறு வாயு மூட வடக்கு தெருக்குத்து மிகப்பெரிய தவறு இவர் இது இவைகளை தவிர்த்தாலே ஒரு நல்ல வாழ்க்கை ஓரளவுக்காவது வாழ முடியும் வாஸ்துவ வாஸ்துவில் எவ்வளவோ தவறுகள் இருந்தாலும் மிக மிக மோசமான தவறு மாதிரி தான் வடகளுக்கு படிக்கட்டு அதை நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறீங்களா இல்லை மேல் வீட்டுக்கு போகிற படிக்கட்டு எனக்கு என்ன பண்ணுது இல்லை சொந்த வீட்டில் இருந்துட்டு அதை ரெடி பண்ண முடியல வீட்டில் அப்பா சம்பாதிக்கிறேன் அம்மா சம்பாதிக்கிறேன் இந்த மாதிரி இதெல்லாம் எல்லாம் தயவுசெய்து சொல்லாமல் அந்த வீட்டிலேருந்து ஒன்று அதை ரெடி பண்ண முடியுமான்னு பாருங்கள் ரெடி பண்ண முடியலையே அப்படின்னா தயவுசெய்து அந்த வீட்டுக்கு கால் வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு நல்ல வீட்டுக்காக போயிருங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு மிக முக்கியமான குடும்பத் தலைவர் அவரை பாதிக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அடுத்ததாக மூத்த மகன் அடுத்தபடியாக மூத்த மருமகன் அல்லது பேரன் இவர்களையெல்லாம் பாதிப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் செய்து வாழ்க்கையை ஒரே ஒரு முறை சொந்த வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை கடத்திடாருங்க வேஸ்ட்டாக கிழக்கு பகுதி சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வரலினாலும் கிழக்கு பக்கம் அடைச்ச இருந்தே இருந்தாலும் மேற்கு பக்கம் காலையேடு அதிகமாக இருந்தாலும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய ஆண்களின் நிலைமை சற்று கவலைக்கிடமே அவர்களே தொழில்கள் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியாது அல்லது அவர்கள் சேர்த்து வைத்த இந்த பணம் ஐஸ் கட்டி போல கரைந்து கொண்டே இருக்கும் விபத்து நடப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கணவன் மனை உறவில் இருக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தயவு செய்து இந்த பாதிப்புகளை சரி செய்து கொண்டு ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பரிகாரம் இல்லாத வாஸ்து அப்படின்னா என்னென்னா ஒரு வீட்டில் சில தவறுகள் இருக்குது அதாவது ஒரு வடகிழக்கு படிக்கட்டு இருக்குது வாயு கிணறு இருக்குது அல்ல தென்மேற்கில் கிணறு இருக்குது இல்லை தென்மேற்கில் கிச்சன் இருக்குது டாய்லெட் இருக்குது லோ சீலிங் இருக்குது அந்த தென்கிழக்கு முறையில் போர் இருக்குது ஒரு தண்ணி தொட்டி இருக்குது செப்டிக் டேங்க் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு விதமான தவறுகள் இருக்கும் இதை செய்ய அந்த குழியை மூடினா மட்டுந்தான் சரியாகும் வடகிழக்கு படிக்கிட்டு இருந்தால் உடச்சி எடுத்தால் தான் சரியாகுமே ஓடியே இதற்கு பரிகாரமாக வீட்டை சுற்றி செம்பு கம்பி பதிக்கிறது பிரம்மிடு பதிக்கிறது கிறிஸ்டல் பால தொங்க விடுறது கண்ணாடி மாட்டுறது வாஸ்து பவன் எந்திரத்தை வைக்கிறது இதெல்லாம் எதுவுமே வேலை செய்யாது இவை எல்லாமே பரிகாரப் பொருட்கள் அதாவது செயற்கையான பரிகாரப் பொருட்கள் இவைகளால் விற்பவருக்கு வேணாலும் பிரயோஜனமாக இருக்க முடியாது வாங்குவோருக்கு எந்தவித பிரயோஜனம் கிடையாது இறந்தவர்கள் போட்டவை போஜரமில் மாற்றலாமா தாராளமாக மாற்றலாம் அதை விடுத்து ரூமில் சாமி போட்ட பக்கத்தில் இறந்தவர்கள் போட்டு வைக்கக்கூடாது அல்லது தெற்கு பார்த்து தான் வைக்கணும் மேற்கு பார்த்து தான் வைக்கணும் வடக்கு பார்த்து தான் வைக்கணும் கிழக்கு பார்த்து வைக்கணுங்கிறத எந்த கான்செப்டும் கிடையாது ஏனென்றால் இறந்தவர்கள் நம்மை வழித்து சென்றவர்கள் நம்மை இந்த பூமிக்கு கொண்டு வந்ததற்கு துணை புரிந்தவர்கள் அதனால் நிஜ தெய்வம் என்பவர்கள் அவர்கள் மட்டுமே அதற்கப்புறம்தான் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட கடவுளே அதனால் செய்து யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை போஜுரமில் தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் நன்றி ரயில் போன பிறகு தான் தண்டவாளம் தெரியும் அதுபோல பல நண்பர்கள்ட்ட பழகி பார்த்த பின்புதான் அவர்களோட வண்டவாளமெல்லாம் எல்லாம் தெரியும் தோல்வி தரும் அனுபவங்களை விட வெற்றி தரும் அனுபவம் மிகவும் குறைவே இந்த பூமியில் நம்ம வாழும் காலம் வரை இழக்க முடியாத இழப்பு எது அப்படின்னா பொருள் இழப்போ அல்லது பண இழப்போ அல்லது சொத்துகள் இழப்போ அல்லது உறவுகள் இழப்போ எல்லாத்தையும் விட உயிர் இழப்புதான் மிகப்பெரிய கொடுமையான செயல் அதை மட்டும் இழக்காமல் இருந்தால் வேறு எந்த இழப்பையும் நம்மளால் சமாளித்து வாழ்ந்துட முடியும் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி பலவளப்பாக வாழ்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி கலகலப்பாக வாழ்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பூமியில் வாழணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எதையுமே மனசுக்களை போட்டு புழுங்கி கொண்டு இருக்காமல் அதை வெளிப்படையாக பேசி ஒரு ஆறுதல் தருவதற்கு ஒரு நல்ல மனம் கொண்ட உறவை தேடி வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது முயற்சிகள் செய்து தோற்று போய்க் கொண்டு இருந்தால் கவலையே படாதீர்கள் ஏனென்றால் தோல்விதான் பாடங்களை ஆழ்மனதில் நன்கு பதிய வைத்து கற்றுக் கொடுத்து விடும் வெற்றியை விட தோல்விதான் மிகவும் சிறந்தது காலத்தை நீங்கள் எந்த மதிக்கிறீங்களோ அந்தளவுக்கு காலம் உங்களுக்கு தேவையானது தேவையான காலத்தில் கொடுத்தே தீரும் நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தால் மட்டும் பத்தாது மாற்றங்களை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்களை எதிர்கொள்ள தயாரானால் மட்டுமே வளர்ச்சி பாதை நோக்கி நாம் சிறப்பாக பயணிக்க முடியும் வாஸ்துப்படி நூறு சதவீதம் வீடு கட்டுறதுங்கிறது யாருனாலும் முடியாது முடிந்த அளவுக்கு ஒரு ஐம்பது சதவீதமாக அறுபது சதவீதமாக எழுபது சதவீதங்கள் தான் நம்மனால ஒரு தனியாக ஒரு இடத்த வாங்கி வாஸ்துப்படி ஒரு பக்கா வாசிங் வச்சு பக்காவான ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டுனா கட்ட முடியும் நூறு சதவீதங்கிறது வாய்ப்பே கிடையாது இது வந்து வீட்டுக்கு மட்டுமே பொருந்தும் இது அப்பார்ட்மெண்ட்டுக்கு பொருந்தாது வாஸ்து நூறு சதவீதம் எழுபது ஐம்பது சதவீதம் கூட வராது அதே போல் தான் கமர்ஷியல் பிளேஸ் ஒரு தொழிற்சாலையாகட்டும் ஒரு கடைகளாகட்டும் ஒரு நிறுவனங்களாகட்டும் அதற்கு நூறு சதவீதம் வாஸ்து பண்ணுறேன்னு சொல்லி தயவுசெய்து அந்த வேலையை பண்ணிடாதீங்க அது தொழிலை ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் பண்ணிவிட்டோம் சில தவறுகள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் மட்டுமே தொழில் நல்லபடியாக வளர்ச்சியடையும் ஆனால் வீடு வாஸ்துப்படி பக்கவாக இருக்க வேண்டும் கடவுளிடம் கூட கருணை எதிர்பார்கள் கண்டிப்பாக கருணை கிடைக்கும் ஆனால் காலத்திடம் மட்டும் கருணையை எக்காரணம் ஒன்றும் எதிர்பார்த்து விடாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் என்ன மிதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்யாமல் விடவே முடியாது பணத்தை மதிக்கவில்லை என்றால் பணத்தை மதிப்பதற்குண்டான கால சூழ்நிலையை கண்டிப்பாக காலம் உங்களுக்கு உணர்த்திவிடும் அதுபோல் உறவுகளை மதிக்கவில்லை என்றாலும் உறவுகள் எவ்வளவு முக்கியம் என்ற உன்னத்துவத்தை காலம் நிச்சயமாக உங்களுக்கு உணர்த்தி விட்டுத்தான் செல்லும் அதுபோல் உணவுகளை வீணாக்கினாலும் உணவுக்கு ஒரு தட்டுப்பாடு நிலைமை உங்களுக்கு உண்டாக்கி அதையும் உங்களுக்கு உணர்த்தி விட்டுத்தான் செல்லும் காலம் காலத்தை போல ஒரு சிறந்த நண்பனை இந்த உலகத்திலேயே நீ எங்கேயுமே பார்த்துட முடியாது ஏனென்றால் எந்த சூழ்நிலையிலும் எவருக்காகவும் காலம் மாறவே மாறாது நீங்கள் என்ன செய்தீர்களோ அதற்குண்டான பலனை கொடுக்காமல் விடவே விடாது அதனால் காலத்தை இறுக கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நித்தமும் நிம்மதியாக வாழலாம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிற அனைத்து சூழ்நிலையிலும் செயல்களும் காரணமின்றி நடப்பதே இல்லை கடவுள் ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாடி ஒரு காரணங்களை வைத்திருக்கிறார் தயவு செய்து அந்த காரணங்களை தேடி ஆராயாமல் நடப்பது அனைத்தையும் கடவுள் ஆசீர்வாதத்துடன் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்பி முழுமையாக நம்பி ஏற்றுக்கொண்டீர்களானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாகவும் பிரமாதமாகவும் நம்மளால் வாழ முடியும் நமது வாழ்வில் எப்பொழுதுமே நிம்மதியும் மகிழ்ச்சியும் நினைத்திருக்க வேண்டும் எனில் சகிப்புத்தன்மையும் மன்னிக்கும் குணமும் மறக்கும் குணமும் அதிகமாக வளர்த்து கொண்டாலே போதும் நம் வாழ்வில் நிம்மதிக்கும் பஞ்சம் இருக்காது மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது ஓரளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அல்லது மருத்துவத்திலேயே ரெடி முடி ரெடி பண்ண முடியாத பிரச்சனை நம்ம உடம்புல இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்யும் இது எல்லாம் நாம் பயந்து கொண்டு புலம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்த பிரச்சனை என்றுமே தீராது நம்மை படைத்த கடவுளுக்கு தெரியும் இந்த பிரச்சனை எதற்காக கொடுத்தார் அது எப்போ சரி செய்வார் என்று அந்த கடவுளுக்கு தெரியும் அதனால் கடவுளை இருக படித்து கடவுள் நிச்சயமாக உங்களை காத்திருவார் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுதான் அதுபோல் பணமும் நஞ்சுதான் நண்பர்களிடமோ உறவுகளிடமோ தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட்டு உங்களது வெற்றியை அங்கே நிலைநாட்ட வேண்டாம் ஏனென்றால் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அந்த உறவுகளோ நண்பர்களோ உங்களிடமிருந்து விலக நேரிடும் பிரச்சனைகள் என்பது நாய் மாதிரி நம்ம பிரச்சனைகளை பயந்து ஓடிட்டே இருந்தோம்னா நாய் எப்படி நம்ம ஓடணும் போது துரத்திட்டே வருமோ அதுபோல் துரத்திக்கிட்டே வரும் ஆனால் பிரச்சனைக்கு கண்டு பயந்து ஓடாமல் எதிர்த்து நின்று அதை சமாளிக்கிற திறமையை வளர்த்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் ஓடிட்டே இருந்தோன்னா ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிதான் வாழ்க்கையை வாழ முடியாது ஒவ்வொரு புதுவருடத்தன்றும் நாம் புதிதாக ஒரு நல்ல பழக்கத்தை சேர்த்து கொள்வதை விட உள்ள தவறான பழக்க வழக்கங்களை ஒவ்வொன்றாக குறைத்து கொண்டாலே நமது ஒவ்வொரு நாளும் புத்தம்பது நாளாக இருக்கும் நமது வாழ்க்கையும் மிகவும் பிரம்மாதமாக இருக்கும் ஒவ்வொரு ஒருவரிடமும் நண்பரிடம் கோபப்படும் பொழுது அல்லது பகைமையை வளர்த்து கொள்ளும் பொழுது ஒன்றே ஒன்று நினைவில் கொண்டால் நீங்கள் அவர்களிடம் மட்டுமில்லை எவரிடமும் உங்களிடமும் கூட கோபமே படவே மாட்டீர்கள் இந்த வாழ்க்கை இந்த நொடி மட்டுமே நிரந்தரம் அடுத்த நொடி நம் கையில் இல்லை அது ஆண்டவன் கையில் இந்த நொடி மட்டுமே நம் கையில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்த நொடியில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஏன் கோவப்பட்டோம் நம்ம இப்படி தவறாக கோவப்பட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது அதனால் தயவு செய்து கோபப்படுவதற்கு முன் ஒரு நொடியாக வந்து சிந்தித்து கோவப்படுங்கள் இந்த வாழ்க்கை போனால் திரும்ப வரவே வராது வாய் விட்டு போன வார்த்தையும் வராது கடந்து போன வார்த்தையும் நம்ம திரும்ப கிடைக்காது நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கனவு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று வேணும் அப்படின்னா இந்த இயற்கையிடமிருந்து நமக்கு கிடைக்கணும்னு விருப்பப்பட்ட அப்படின்னா நம்ம நம்மகிட்ட ரொம்ப ரொம்ப பிடித்த விஷயத்தை ஒன்று இழந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வெகு விரைவில் கிடைக்கும் இந்த இயற்கை நீதியே ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் ஒன்றை தரும் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது ஆனால் அதற்கு நாம் தகுதியை வளர்த்தி கொண்டால் போதும் இந்த பிரபஞ்சத்திலும் எந்தவித பஞ்சம் பாகுபாடு கிடையவே கிடையாது நம்மிடம் மட்டுமே நமக்கு இது தகுதி இல்லை என்ற ஒரு பாகுபாடு நம்மட்டும் இருக்குது அந்த தகுதியை மட்டும் நம்ம வளர்த்தி கொண்டால் அது நம்மளை தேடி வர ஆரம்பித்து விடும் நம்ம ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஒரு தாழ்வு நிலையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை தூக்கி விடுறதுக்கு நம்மளை பெத்த அம்மா போவாங்க நம்ம உற்றார உறவினர்கள் வருவாங்க நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகள் வருவாங்க இல்லை மாமனார் மாமியார் வருவாங்க இல்லை நண்பர்கள் வருவாங்க இல்லை நம்ம உதவி பண்ணி அவ ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க அவங்க நம்ம திருப்பி வருவாங்க இப்படிங்கிற எண்ணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு நமக்கு நாமே துணை இந்த பூமியில் நாம் உயிர் வாழும் வரை நமக்கு நாம் மட்டுமே நிரந்தரமான துணை என்பதை மறந்து விடாமல் யாரையும் எதிர்பார்த்து நிற்காமல் நம்மை நாமே வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முற்பட்டால் மட்டுமே நமது வாழ்க்கை என்றுமே பிரமாதமாக இருக்கும் இந்த வருடம் மட்டுமல்ல எல்லா வருடம் நமது வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக இருக்கும் ஒவ்வொரு புது வருடம் பிறக்கும் முன்பே நாம் நமக்குள்ளே அப்போதைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து வருகிறோம் இந்த புதிய பழக்கத்தை இந்த பொது வருடத்தில் முதல் கடைபிடிக்க வேண்டும் என்று என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு வருடம் மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதாக ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதை விட நம்மிடம் உள்ள சில தவறான பழக்க வழக்கங்களை அன்றிலிருந்தே தவிர்த்து விடுவது நமது ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான வாழ்க்கையை பிரமாதமாக வாழ முடியும் இலங்கையில் தேவையில்லாததற்கு நேரத்தை தெளிவழித்துக் கொண்டே இருந்தால் நேற்று தேவையானதை நியமித்துள்ளார் உறவுகளாகட்டும் நட்பகனாகட்டும் உங்கள் கோபங்களை மூன்று நாளுக்கு மேல் வைத்து கொள்ளாதீர்கள் அதற்கு மேல் நீங்கள் நாட்களை நீட்டித்து கொண்டு வைத்து கொண்டே இருந்தால் அந்த உறவுகளில் அந்யு எதிர்பார்ப்பு என்பது மாமரத்துக்கடியில் உட்காந்துட்டு ஆரஞ்சு பழத்தை எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி என்றைக்குமே அது நடக்காது அதனால் இந்த பூமியில் கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு ஒரு துணையுடன் வாழக்கூடிய வாய்ப்பு அதை செய்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் இழந்து விடாதீர்கள் நல்ல தெருக்கூத்துக்கள் எவை அப்படின்னா வடகிழக்கு வடக்கு தெற்கூத்து வடகிழக்கு கிழக்கு தெற்கூத்து தென்கிழக்கு தெற்கு தெற்கூத்து வடமேற்கு மேற்கு மேற்கு தெற்கூத்து இந்த நான்கு தெருக்கூத்துக்களுமே மிகவும் பிரமாதமானவை தெருக்கூத்துக்களை பொறுத்தவரை ஒரு வாஸ்து முறையின் ஆலோசனை பெற்று அந்த இடத்தை வாங்குவது மிகவும் நல்லது தெருக்கூத்துகளின் நல்ல தெற்கூத்தும் உள்ளன கெட்ட தெற்குத்தும் உள்ளன அதில் கெட்ட தெற்கூத்துகள் தென்மேற்கு மேற்கு தெற்குத்தும் தென்மேற்கு தெற்கு தெற்குத்தும் தென்கிழக்கு கிழக்கு தெற்குத்தும் வடமேற்கு வடக்கு தெற்குத்தும் இவும் நான்கு தெற்கூத்துக்களும் மிகவும் தவறானவை தயவுசெய்து விலை குறைவாக கிடைக்கிது பக்கம் சௌரியங்கள் அப்படின்னு பார்த்துட்டு தவறான தெற்கூத்துக்களை வாங்கி பம்பை விளைவு விளைவு கொடுத்து வாங்குவதற்கு சமமானது இந்த தவறான தெற்கூத்துக்கள் நமக்கு பிறந்த நாள் வருஷத்தில் ஒரு நாள் வர்றது கிடையாது நம்ம எப்பெல்லாம் தூங்கி காலையில் விழிக்கிறோமோ அப்போ எல்லாமே நமக்கு பிறந்த நாள் தான் அப்படி ஒவ்வொரு பிறந்தநாளையும் எப்படி நம் வருடத்தில் வரும் ஒரு பிறந்தநாள் போல கொண்டாடுகிறோமோ அதே போல் நித்தமும் தன்னுடைய பிறந்தநாளைப் போல பாவித்து பழகிக் கொண்டான் வாழ்க்கையில் நிம்மதிக்கு பஞ்சமே இருக்காது உறவுகளாகட்டும் நட்புகளாகட்டும் தேவைன்னு முடிவு பண்ணீங்க அப்படின்னா விட்டு கொடுத்து வாழ பழகிக்கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கை அது மாதிரி ஒரு பிரமாதமான வாழ்க்கையை உங்களால் வாழவே முடியாது எத்தனை கோடி ரூபாய் கையில் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வரட்டு கௌரவம் கோபம் பகைமை ஈகோ இதையெல்லாம் வச்சுட்டு அந்த உறவுடைய நட்புகளையும் பகைத்து கொண்டு வாழ்வது என்பது கேன்சர் நோயோட கொடுமையானது கேன்சர் நோயாவது உடலுக்கு செல்லு அரிக்கும் இது உயிரியே அரிச்சிடும் வடமேற்கு வடக்கு தெற்குத்து தென்மேற்கு தெற்கு தெற்குத்து தென்மேற்கு மேற்கு தெற்கு தென்கிழக்கு கிழக்கு தெற்குத்து இந்த மாதிரி அமைப்புள்ள இடங்களை விலை குறைவாக கிடைக்குது என்பதற்காக தயவுசெய்து வாங்கி துன்பங்களை சொந்த காசில் சூனியம் வைத்துக் கொள்ளாதீங்க விலை குறைவாக கிடைக்கிது அப்படின்ட்டு தெற்கும் மேற்கும் ரோடுகளில் உள்ள கார்னர் பிளாட்டுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது கடவுளை எப்பவுமே தூரமாக வச்சு பார்க்காதீங்க ஏன்னா தூரமாக வச்சு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவருக்கும் உங்களுக்குமான நெருக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும் கடவுளை நண்பனை போல பாருங்க நண்பனை போல கவனிங்க நண்பனைப் போல பக்தி செய்யுங்க நிச்சயமாக நண்பன் எப்படி உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை புரிந்து கொண்டிருக்கிறாரோ அதை விட பல மடங்கு கடவுள் உங்களுடன் துணை புரிந்து கொண்டிருப்பார் புண்ணியம் என்பது அன்னதானம் பண்ணுவதோ அல்லது உதவிகள் பல செய்வதில் மட்டுமே கிடையாது சில நண்பர்களுக்கு உபத்திரமும் செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய தான் இந்த வாழ்க்கை மிக மிக அழகானது ரொம்ப அற்புதமானது வாழ தெரிந்தவர்களுக்கு வாழ தெரியாதவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் நரகமே எல்லாமே இருந்தும் இல்லாதது போல் காட்டிக்கொண்டால் எளிமை என்பார்கள் இல்லாததை இல்லாதது போல் காட்டிக்கொண்டால் அதை வறுமை என்பார்கள் எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்கு நமது வீட்டில் ஜன்னல்களை திறந்து வைக்காமல் மூடியே வைத்திருப்பதால் காற்றுக்கு எந்த வருத்தமும் இல்லை அதே போல சுவர்களை எழுப்பி சூரிய ஒளியை தடுத்துக் கொண்டிருப்பதால் சூரிய ஒளிக்கும் எந்த வருத்தமும் இல்லை வருத்தமும் வேதனையும் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே என்பதை சற்று உள்நோக்கி கவனியுங்கள் இந்த பூமியில் நல்லபடியாக வாழ நிம்மதியாக வாழ லட்சோப லட்சம் வழிகள் உள்ளன ஆனால் நாம் வழிகளை தேடாமல் வழிகளுடனே வாழ்ந்து கொண்டிருப்பதனால் வருகின்ற வாய்ப்புகளும் நம்மை நழுவி போய்க்கொண்டே இருக்கின்றன கேள்விகளே கேட்கப்படவில்லை என்றால் நமது வாழ்க்கை கேள்விக்குறியாகின்ற நீங்கள் பல இல்லாத ஏழை மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க உங்கள் நண்பர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க உங்கள் உறவினர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறீங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு செய்து என்றைக்கும் கேட்காதீங்க ஏன்னா நீங்கள் பண்ணுகின்ற புண்ணியங்கள் உங்களை உயிருடன் உலாவ விட்டு கொண்டிருக்குது இந்த பூமி வாஸ்துப்படி தவறு இருக்கும் பட்சத்தில் உங்கள் புண்ணியங்களை உங்களை உயிருடன் காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதை மறவாதீர்கள் ஒரு வீட்டிற்கு வாஸ்துப்படி ஒரு வாசல் வைக்கலாம் இரு வாசல்கள் வைக்கலாம் நான்கு வாசல்கள் வைக்கலாம் எக்காரணம் கொண்டு மூன்று வாசல்கள் வைத்தல் தவறு வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் வெற்றி பெறுவதற்கான மிகப்பெரிய மந்திரம் மிக சிறிய மந்திரமும் கூட நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வாய் விட்டு கேட்க தெரிந்தால் நமக்கு வெற்றி மிகவும் எளிதே நம்மில் பல பேர் வெற்றி அடையாமல் எப்பொழுது வார்த்தாலும் கொண்டே இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் நமக்கு என்ன வேண்டும் என்பதில் ஒரு தெளிவில்லாமையும் நமக்கு என்ன வேண்டாம் என்பதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் எப்பொழுது பார்த்தாலும் தேவையில்லாத பற்றியே சிந்தித்து சிந்தித்து அதையே கவர்ந்து இழுக்கிறார்கள் இதுவே மிகப்பெரிய தவறு இதை தவிர்த்துவிட்டு நமக்கு என்ன வேண்டும் என்பதில் முழு கவனத்தை செலுத்தினால் நமது வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக இருக்கும் நம்மிடம் அன்பாக பேசி பேசி நம்மை ஏமாற்றி விட்டார்கள் என்பது சுத்தப்பொய் நாம் தான் அவர்களின் அன்பாக பேச்சுக்கு அடிமையாகி ஏமாந்து விட்டோம் என்பதே உண்மை நமது இலக்கினை அடைய எவ்வித இழப்புகள் ஏற்பட்டாலும் எக்காரணம் உண்டும் நமது விடாமுயற்சியை மட்டும் இழந்துவிடக்கூடாது பிரச்சனைகளை கண்டு எந்த அளவுக்கு தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு துரத்தப்பட்டு கொண்டே இருப்போம் என்ஜாய் யூ ஹேவ் இருப்பதை கொண்டு அனுபவி இது ஒரு வாட்ஸ்அப் குழு இந்த குழு முழுக்க முழுக்க நம்மளுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வதற்கும் வாஸ்து பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுவதற்கும் பணம் பற்றிய விழிப்புணர்வு தகவல்களுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் இது மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த குழுவில் இணைந்து கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரூபாய் ஒரே ஒரு டைம் கட்டினா போதும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இந்த குழுவில் நீங்கள் இணைந்து கொண்டு நல்லதொரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இதில் வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இதில் நீங்கள் வாஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா விதமான தகவலையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் மற்றபடி உங்களோட என்ன சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக எப்பொழுது வேணும் கேட்டு நீங்கள் தெரிந்து ஒரு தெளிவு வர முடியும் இன்னும் பல அரிய தகவல்கள் உண்டு இணைந்து கொள்பவர்களுக்கு அது புரிய வரும் நன்றி தாயின் மடியும் சொர்க்கம்தான் தாரத்தின் மடியும் சொர்க்கம்தான் தந்தையின் நெஞ்சும் சொர்க்கம்தான் கணவனின் நெஞ்சும் சொர்க்கம்தான் இவர்களையெல்லாம் பாதுகாக்கும் உன்னதமான வீடே நிரந்தரமான சொர்க்கம் நமது வீட்டுக்கருகில் கோயில் கோபுரங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாது நமது வீட்டுக்கு வடக்குலேயும் கிழக்கிலையும் கோயில் கோபுரங்கள் இருக்கவே கூடாது தெற்குளையும் மேற்களையும் தாராளமாக இருக்கலாம் சொர்க்கமோ நரகமோ நமக்கு தெரியாமல் விண்ணுணுதலெலாம் கிடையாது நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் தான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது நம்முடைய விலை மதிக்க முடியாத சிந்திக்கும் ஆற்றலை தடுத்து கொண்டிருப்பது நம்முடைய பிரச்சனைகளோ கவலைகளோ கஷ்டங்களோ கிடையாது நம் கையில் எப்பொழுது பார்த்தாலும் வைத்து மொபைல் ஃபோனே நம்மளுடைய சிந்திக்கும் திறனை அழித்து கொண்டிருக்கிறது இவ்வுலகின் மிகச்சிறந்த காதல் நம்மை நாம் காதலிப்பது மட்டுமே தன்னை முழுமையாக அறியாமல் பிறரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்கிறவர்கள் விரைவில் ஏமாற்றப்படுவார்கள் மனையும் மனையாளும் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரம் நடுநிலையாக பேசத் தெரியாதவர்களிடம் வாக்குவாதம் பண்ணுவது என்பது நம் கன்னத்திலும் இருக்க கொசுவை நாமே அடிக்கிற மாதிரி கொசு பறந்திருக்கும் கண்ணும் வீங்கி இருக்கும் என்னிடம் உள்ள நல்ல விஷயங்களை பாராட்ட உங்களுக்கு தெரியவில்லை என்றால் என்னிடம் உள்ள குறைகளை வெளிப்படுத்தி காட்ட உங்களுக்கு தகுதியே இல்லை தோற்றவரை வெற்றி பெற்றவர் எப்பொழுதும் புண்படுத்தி விடாதீர்கள் ஏனென்றால் அவர்கள் தோற்றதால்தான் நீங்கள் வெற்றியே பெற்றீர்கள் உதவி செய்வதில் ஒருபோதும் விளம்பரத்தை தேடறீர்கள் அவர்கள் தேவை உள்ளவர்களை தவிர பிச்சை எடுப்பவர்கள் அல்ல வாஸ்துப்படி ஒரு பக்காவான வீடு என்னென்ன பண்ணும் எந்த முறையில் நம்மளை பாதுகாக்கும் திருட்டு நடக்கவே நடக்காது துர்மரணங்கள் நடக்கவே நடக்காது காதல் நடக்கும் காதல் பெற்றோர் அனுமதியுடன் நடக்கும் கள்ளக்காதல் நடக்கவே நடக்காது தவறான தொடர்பு பழக்க வழக்கங்கள் இல்லீகல் கான்டாக்ட்டு இல்லீகல் பிஸ்னஸ்ஸு இது எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு நிம்மதியான ஒரு அற்புதமான குடும்பத்துடன் பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ பக்காவான வாஸ்து நிச்சயமாக உதவும் வெறுத்து சென்றவர்கள் மீது வருத்தம் கொள்ள தேவையே இல்லை தனக்கு ஒவ்வாத நிலத்தில் எந்த தாவரம்தான் வளரும் இன்றைய நவநாகரிக உலகத்தில் ஒரு கணவனுக்கு மனைவி இல்லைனாலும் கவலை இல்லை மனைவிக்கு கணவன் இல்லைனாலும் கவலை இல்லை நண்பர்களும் அதே போல தான் இந்த மாதிரி ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு நண்பர்களும் தன்னிடம் தன்னுடன் கூட ஒருவர் இல்லையே என்று எந்த வருத்தமும் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை ஏனென்றால் எல்லார் கையிலையும் ஒரு நண்பர் போல ஒரு உறவு போல ஒரு மொபைல் போன் உள்ளதால் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டால் நமக்கு கடவுள் எப்போவுமே துணை இருக்கார் என்று அர்த்தமே இல்லை நமக்கு நடக்கவில்லை என்றாலும் கடவுள் நமக்கு துணை இருப்பார் ஏனென்றால் கடவுளுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது கெட்டது என்று நம்மளை விட அந்த காலகட்டத்தில் வயதானவர்கள் தனக்கு துணையாக ஒரு குச்சி வச்சு ஓணி நடந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்று மனிதர்கள் இளம் தலைமுறையிலே துணைக்கு ஒரு மொபைல் போனை மொபைல் ஃபோனுடனே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாசத்திற்கு கட்டுப்பட்டு உறவுகள் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் பணத்திற்கு கட்டுப்பட்டு பல உறவுகள் நமக்குடன் இருக்கும் நகர்ந்து கொண்டே இருங்கள் நதி போல நமது வெற்றி கடல் போல காத்து கொண்டிருக்கிறது வாஸ்து பற்றி எதுவுமே தெரியலினா கூட கவலை இல்லை அல்லது வாஸ்து பற்றி முழுமையாக தெரிந்துவிட்டாலும் கவலையே இல்லை ஆனால் அறகுறையாக தெரிஞ்சு கொண்டு அவர்கள் படும் அவஸ்தை மிக பெரிய அவஸ்தையே கண்ணீர் சிந்த வைக்கும் உறவுகளை தூரத்தில் வையுங்கள் கண்ணீரே வராமல் பார்த்து கொள்ளும் உறவுகளை உங்களது இதயத்தில் வையுங்கள் நமது இடத்திற்கு அது எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசை முழுக்க தெருக்குத்து வந்தால் அந்த இடத்தில் வீடு கட்டுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது மாற்றங்களை எதிர்கொள்ள தயாராகினால் மாற்றங்களும் முன்னேற்றமும் நிச்சயமாக நம்மை தேடி வரும் உங்களது வாடிக்கையாளரை திருப்திப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களை கடவுள் நிச்சயமாக திருப்திப்படுத்தி விடுவார் ஆடுன காலம் பாடுன வாயும் சும்மா இருக்காது என்பதைப் போல இந்த காலத்தில் செல் பிடித்த கையும் குறை சொல்ற வாயும் சும்மாவே இருக்காது கோபத்தில் பொருளை தூக்கி வீசுபவன் மனிதன் கோபத்தையே தூக்கி வீசுவவன் மா மனிதன் எப்பொழுது பார்த்தாலும் நேரமில்லை நேரமில்லை என்று சொல்லிக்கொள்வர்கள் யார் என்றால் நேரத்தை சரியாக கையால் தெரியாதவர்களே அந்த காலத்தில் யாரிடமும் கைக்கடிகாரம் இருந்ததே இல்லை ஆனால் எல்லாரிடத்திலும் நேரம் இருந்தது ஆனால் இன்று எல்லோரிடத்திலும் கை கடிகாரம் செல்போன் எல்லாமே இருக்கிறது ஆனால் நேரம் மட்டும் இல்லவே இல்லை உங்களால் கீழ்ப்படிய முடியவில்லை என்றால் தலையில் இருக்கும் முடியை கூட வெட்டிக்கொள்ள முடியாது தலைமை பொறுப்பை வகிக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையான உறவுகள் யார் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறதோ சங்கடமான சூழ்நிலை இருக்கும்போது நம்மளை சங்கடமாக வச்சிருக்கிறதோ நல்ல உறவுகள் கிடையாது நம்ம சங்கடமான சூழ்நிலையில் இருந்தாலும் நம்மளை சந்தோஷமாக வைத்து கொள்ளக்கூடிய உறவுகளே உண்மையான உறவுகள் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை எவ்வளவு பணப்பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இருங்கள் அதை கொடுப்பதற்கு இறைவன் தெளிவாக இருக்கிறார் புனிதமான காதல் என்பது தொடாமல் காதலிப்பதல்ல எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் காதலிப்பதே புனிதமான காதல் வாஸ்து என்பது இந்து மதம் சார்ந்ததோ அல்லது கிறிஸ்துவ மதம் சார்ந்ததோ அல்லது இஸ்லாம் மதம் சார்ந்ததோ கிடையாது ஒரு கூறியின் கீழ் வசிக்கக்கூடிய மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் அனைவருக்குமே இது பொருந்தும் சேமிப்பு என்பது பணத்தை மட்டும் சொத்தை மட்டும் பொருட்களை மட்டும் சேமித்து வைப்பது அல்ல இவை எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம் வாழும் காண வரை நம்முடன் பயணிக்கும் நண்பர்கள் உறவுகள் நாம் இவர்களை நல்லபடியாக சேமித்து வைப்பதே மிக சேமிப்பு ஒரு பில்டர்ஸ் ஆகட்டும் அல்லது ஒரு இன்ஜினியரிங் விளாட்டும் அல்லது மேத்திரிகளாகட்டும் கட்டி விற்கிற வீடுகள் எல்லாமே நூறு சதவீத வாஸ்துப்படி உள்ளது என்று தான் சொல்லி விற்கிறார்கள் அது அவர்களது உரிமை ஆனால் விழிப்புணர்வு யாருக்கு அவசியம் என்றால் அந்த வீட்டை விலைக்கு வாங்கி வசிக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே வாஸ்துப்படி நூறு சதவீதம் கட்டுறதுங்கிறது யாருனாலுமே முடியாத காரியம் அதனால் ஒரு வீட்டை விலைக்கு வாங்கும்போல் ஒரு நல்ல வாஸ்து நிபுணரின் ஆலோசனை பெற்று வீடு வாங்குவது நல்லது வாஸ்து மீது நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் சக உறவுகளிடமும் சக பாசம் பாசமைப்பது தப்பே இல்லை ஆனால் பாசத்தின் அருமை தெரியாதவர்களிடம் பாசமைப்பது மிகப்பெரிய தவ ஒரு வாஸ்துப்படி வீடு கட்டும் பொழுது நான்கு மூலைகளில் அது காளி மனையாக இருந்தாலும் சரி அல்லது வீடு இருந்தால் சரி நான்கு மூளைகளில் எந்த மூலையும் கட்டாகக்கூடாது அதிலும் குறிப்பாக வடமேற்கு மூளை கட்டாகும் பொழுது மனதளவில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகி வீடு கைமாறி போவதற்கு கூட வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஒரு நிம்மதியில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் வடமேற்கு கட் போன்ற அமைப்பில் வாழ்ந்தால் அது என்னங்கிறது உங்கள் உண்மை புரிய வரும் யாரை பார்த்தாலும் குறை கண்டுபிடித்து கொண்டே நீங்கள் நினைத்து கொண்டீர்கள் நீங்கள் இன்னொருடன் குறையை கண்டுபிடித்துக் கொண்டீர்கள் என்று ஆனால் இந்த உலகம் உங்களின் யோக்கியதையை வெளிப்படுத்திக் கொண்டீர்கள் என்பதை ஒத்து கவனித்துக் கொண்டீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் தாங்கள் வசிக்கும் வீடுகளில் மேற்கே ஜன்னல் இருக்குதோ இல்லையோ தெற்கே ஜன்னல் இருக்குதோ இல்லையோ அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடாது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் வடக்கலையும் கிழக்குலையும் ஜன்னல்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அந்த வாஸ்து வீடு வாஸ்துப்படி உள்ளது என்பது ஏற்றுக்கொள்ளப்படும் சக மனிதர்களையும் சக உறவுகளையும் சங்கடத்தில் ஆழ்த்திவிட்டு நீங்கள் உங்கள் தோஷங்களை கழிப்பதற்காக அல்லது புண்ணியங்களை தேடுவதற்காக கோயில் வயலாய் சுற்றி கொண்டிருப்பது எப்படி இருக்குது அப்படின்னா ஆயிரம் எலிகளை தின்னுட்டு பூனை புனித யாத்திரைக்கு போனதற்கு சமமானது கடவுளை தேடி அலையவே அலையாதீங்க உங்கள் சக மனிதர்கள் நீங்கள் பழகி கொண்டிருக்கும் உறவாடி கொண்டிருக்கும் சக மனிதர்களை முடிந்தவரை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் கடவுள் உங்களுடன் பயணிக்க ஆரம்பித்து விடுவார் மூட நம்பிக்கைகள் பின்னாடி போய்கொண்டே இருக்கிறீங்களா தயவுசெய்து தாங்கள் வசிக்கும் வீட்டில் வடகிழக்கு முளையில் பாரம் இல்லாமலும் வடகிழக்கு மூளை மூடப்பட்ட அமைப்பு பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் நிச்சயமாக மூட நம்பிக்கைகள் பின்னாடி நீங்கள் போகவே மாட்டீர்கள் உங்களது கர்மவினைகள் சீக்கிரம் கழிய வேண்டுமா தங்களது வசிக்கும் வீடுகளில் வடகிழக்கு மூலையில் திறந்த அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் உங்களது கர்ம வினைகள் வெகு விரைவில் கழியப்படும் ஒரு வீட்டில் எக்காரணம் கொண்டு ஊஞ்சல் போடக்கூடாது அது குறிப்பாக வடகிழக்கு மூலையிலையும் தென்மேற்கு மூலையிலையும் அக்னி மூலையிலையும் போடவே கூடாது தவிர்க்க முடியாத பட்சத்தில் வாயு மூலையில் முடிந்தால் மொட்டை மாடியில் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் அது தவிர்த்து வீட்டுக்குள் போடுவது மிகப்பெரிய தவறு ஒரு கணவன் மனைவி உறவு அதாவது தாம்பத்திய உறவு சரியாக இல்லை என்றால் அந்த வீட்டில் தென்மேற்கு மூலையில் திறந்த அமைப்போ அல்லது தென்மேற்கு மூலையில் ஒரு லிவிங் ஹாலோ அல்லது தென்மேற்கு மூலையில் கிச்சனோ அல்லது தென்மேற்கு மூலையில் தாய்லெட்டோ இருந்தால் அங்கு வசிக்கக்கூடிய தம்பதியின் உறவு தாம்பத்திய உறவு மிகவும் பாதிப்புக்கு உள்ளாகும் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு சுகரோ பிபியோ கேன்சரோ வருவதற்கு வாய்ப்பு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னா அக்னி மூலையில் ஒரு தெருக்கத்தும் அக்னி மூலையில் தண்ணி டேங்கும் அக்னி மூலையில் சேஃப்டி டேங்கும் அக்னி மூலம் பள்ளமும் இவைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த வீட்டில் இந்த வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஒரு லட்சியத்தை அடைய வேண்டும் என்றால் பல அலட்சியங்களை கடந்து சென்றுதான் ஆக வேண்டும் ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ அல்லது அவர்களது குழந்தைகளோ காதல் வயப்படுவதற்கும் கள்ளக்காதல் வயப்படுவதற்கும் மிக முக்கியமான காரணம் வடமேற்கு முனையில் பள்ளமோ வடமேற்கு முனையில் வடக்கு திறந்த அமைப்போ அல்லது வடமேற்கு முனையில் வடக்கு தெருக்குத்தோ இருக்கும் பட்சத்தில் இது தவிர்க்க முடியாததே கிழக்கு பகுதியிலிருந்து சூரிய ஒளி வீட்டுக்குள் வராத பட்சத்தில் அந்த வீட்டில் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்து கொண்டிருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே போல் ஆண்களின் வாழ்க்கையும் ஒரு சிரமத்திற்கு உள்ளாவதற்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் வாஸ்து என்பது நீங்கள் வசிக்கின்ற வீடு வாடகை வீடா சொந்த வீடாக அல்லது ஒத்திக்கு இருக்கிற வீடாக எந்த வீடாக இருந்தாலும் சரி அது ஓட்டு வீடாக இருந்தாலும் சரி டெரஸ் வீடாக இருந்தாலும் சரி ஓட குடிசியாக இருந்தாலும் சரி வாஸ்து என்பது அனைவருக்குமே பொருந்தும் விலைமதிப்பில்லாத புன்னகையை நாம் இழப்பதற்கு மிக முக்கியமான காரணம் ரசம் போன கண்ணாடியை பார்ப்பதை போன்றது நம்மிடம் உள்ள குறைகளை கலைந்து சரிசெய்யும் பொழுது நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் புன்னகையுடன் நிம்மதியாக வாழ முடியும் பிச்சைக்காரர்கள் கூட நம்மிடத்தில் ஏதோ இருக்கிறது என்று நம்மிடம் பிச்சை கேட்கிறார்கள் ஆனால் நாம் தான் நம்மிடத்தில் எதுவுமே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறோம் தொலைந்து போன உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் நீங்கள் தேவையில்லை என்பதை விட அவர்களுக்கு தேவையானது உங்களிடம் இல்லை என்பதே உண்மை எல்லோரிடத்திலும் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் அனைவரையுமே பின்பற்றி விடாதீர்கள் பிடிப்பு இல்லாத எதையும் பிடித்து வைத்திருப்பது கடினமான செயலை இக்கணத்தில் வாழ தெரிந்தவர்களுக்கு தலைக்கணம் ஒருபோதும் வருவதே இல்லை ஈகோவை இருகப்பற்றிக் கொண்டிருப்பவர்களும் இன்பம் எப்பொழுதும் தங்க முற்படுவதே இல்லை ஏனென்றால் ஈகோவிற்கு இன்பம் பரம எதவி கை நழுவி போன கணவனோ மனைவியோ கை நழுவி போன காலமும் வாழ்க்கையும் ஒருபோதும் திரும்ப தன் நிலைமைக்கு வருவதே இல்லை அதனால் கை நழுவி போவதற்கு முன் கைப்பிடித்து கொள்ளுங்கள் எது ஒன்றும் கை நழுவி போன பிறகு கண்ணீர் சிந்தி எந்தவித பிரயோஜனமும் இல்லை அதனால் இருக்கும்போதே கண்ணீர் சிந்தியாவது அந்த உறவுகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வாழ்க்கை இந்த ஒரே ஒரு முறை மட்டுமே போனதுக்கப்புறம் எந்த வித பிரயோஜனம் ஆகப் போவதில்லை புலம்பல்கள் ஒருபோதும் தீர்வினை தந்திடாது ஒரு வீட்டில் தையல் மிஷின் இருக்கிறதே மிகப்பெரிய தவறு அதிலும் குறிப்பாக தென்மேற்கு முறையில் இருக்கிறது மிகப்பெரிய தவறு இது என்ன பண்ணும் அப்படின்னா கணவன் மனைவி உறவில் விரிசல்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒன்று இல்லீகல் கான்டாக்ட் இல்லை அப்படின்னா வேலை நிமித்தமாக பிரிந்திருப்பது அல்லது வீட்டுக்குள்ளே இருந்தால் கருத்து உயர்வர்களின் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால் நன்கு புரியும் சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சினால் ஏற்படும் பலா பலன்களை விட நம்மிடமுள்ள வன்மம் ஈகோ வைர வெட்டி வைராக்கியம் வரட்டு கௌரவம் பகைமை பொறாமை இந்த எண்ணங்களை நம்மிடமிருந்து மற்றவரிடம் பயிற்சி பண்ணாமல் இருந்தாலே நமது குடும்பமும் நல்லா இருக்கும் மற்றவரு குடும்பமும் நல்லாயிருக்கும் ராகு பகவான் ஏழாம் வீட்டை பார்க்குறார் நாலாமிட்டை பார்க்குறார் கேது பகவான் நாலாம் வீட்டை பார்க்குறார் ஏழாம் வீட்டை பார்க்குறார் குரு பகவான் ராகு பார்க்குறார் சனி பகவான் கேதுவு பார்க்கிறார் இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் உங்கள் வீட்டை சரியாக பார்த்தீர்கள் என்றார் உங்களது வாழ்க்கை மிகவும் பிரமாதமாக இருக்கும் தவிர்க்க முடியாததை ஏற்றுக்கொண்டு தவிர்க்க முடிந்ததை தவிர்த்து விட்டு வாழ பழகி கொண்டால் வாழ்க்கையில் நிம்மதிக்கு பஞ்சமே இல்லை வாஸ்துப்படி ஒரு வீட்டில் அதாவது நம்மளோட மொத்த இடத்துல வடகிழக்கில் மட்டும் பார இருந்துச்சு அப்படின்னா நம்மளை முடக்கி வைக்கிறதுக்கு படாதுபாடு படும் எதற்குள் இருக்கிறோமோ அதற்குள் இருக்கும் வரை அதன் அருமை நமக்கு தெரியவே தெரியாது